நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை சோழவரம் அருகே உள்ள அள்ளிமேடு கிராமத்தை சேர்ந்தவர் தான் 19 வயதான இளம் பெண் கௌதமி. இவரது பெற்றோர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர். இதனால் அவர் தன் சித்தியின் பராமரிப்பில் இருந்து வருகிறார். அதே பகுதியில் வசிக்கும் அஜித்குமார் வயது 25 இவரது மாமா. நேற்று முன்தினம் இரவு அந்த இளம்பெண் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக வீட்டின் அருகே உள்ள மறைவான பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது குடிபோதையில் இருந்த அஜித்குமார் அவரை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். பின்னர் இளம்பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட அஜித்குமார் அவரை பலாத்காரம் செய்யவும் முயன்றுள்ளார். மேலும் தனது ஆசைக்கு இணங்க மறுத்ததால் கத்தியால் குத்தி கொலை செய்து விடுவேன் எனவும் மிரட்டினார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளம்பெண்ணும் அவரிடமிருந்து அந்த கத்தியை பிடுங்கி சரமாரியாக அஜித்குமாரின் கழுத்திலும் குத்தியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்திலேயே அங்கேயே சரிந்து விழுந்துள்ளார். சிறிது நேரத்திலேயே துடிதுடித்தும் உயிரிழந்தார். பின்னர் கத்தியுடன் அந்த இளம்பெண் சோழவரம் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்த சம்பவத்தை சொல்லி சரணம் அடைந்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அஜித்குமாரின் சடலத்தை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். இந்த சம்பவம் சோழவரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது. இளம்பெண் தன் தற்காப்பிற்காக மாமனை கொலை செய்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் 302 பிரிவின்படி கொலை செய்ததாகத்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சம்பவமும் நடந்துள்ளது. எனவே அவரை சிறையில் அடைக்காமல் கும்மிடிப்பூண்டியில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனத்தில் மகளிர் காப்பகத்தில் சோழவரம் போலீசார் அவரை தங்க வைத்தும் உள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவர்கள் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த பெண்ணை பாராட்டணும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் நினைச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.